நான் உலகின் 19 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். விலையுயர்ந்த விடுதிகளில் தங்கியிருக்கிறேன். ஆனால் அம்மாவின் வேர்வையும் ஈரமும் மனமும் மிக்க ஒரு புடவையை விட விலையுயர்ந்த ஒரு படுக்கையை என் வாழ்நாளில் இன்றைக்கு வரை நான் பார்க்கவில்லை. அந்த புடவையை தூக்கி போடுகிற போதே, அதை படுத்துக்கொள்வதற்காக தருகிற போதே, அம்மா கூடுதலாக படுக்கிற வரை படிப்பதற்கு ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிறாள். அதுதான் பாரதி கிருஷ்ணகுமாரை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. மதுரை நான் பிறந்து வளர்ந்த ஊர். நான் இங்கிருக்கிற பெரியோர்களுக்கு, நண்பர்களுக்கு, பெற்றோர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறேன், கோவில்களுக்கும் திருவிழாக்களுக்கும் விடுதிகளுக்கும் ஹோட்டல்களுக்கும் துணிக்கடைகளுக்கும் குழந்தைகளை அழைத்து கொண்டு போவதுதான் சிறப்பு என்று நீங்கள் நினைத்தால், உங்களிடத்தில் இருக்கிற பணத்தை, பொருளாதாரத்தை, செல்வத்தை குழந்தைகளுக்கு உணர்த்தத்தான் அது பயன்படுமே தவிர குழந்தையை மேன்மைப்படுத்துவதற்கு அது பயன்படாது. மதுரையில் எந்த இலக்கிய கூட்டம் நடந்தாலும், எங்கே நடந்தாலும், அந்த கூட்டத்திற்கு அம்மா என்னை அழைத்து கொண்டு போவார். நான் சொன்னால் அந்த பட்டியலே ஒரு 15-20 நிமிடம் ஓடிவிடும். எழிலுரை மன்னன் என்று போற்றப்பட்ட லால்குடி புலவர்கிறனிலிருந்து, மகாசன்னிதானம் குன்றக்குடி அடிகளாரிலிருந்து, ஆக்கி பரந்தாமனாரிலிருந்து, ஆசா ஞானசம்பந்தன் தொடங்கி மூமு இஸ்மாயில் வரை தமிழ்நாட்டின் அறிவுலகத்தின் எல்லா மேதைகளும் இசைக்கலைஞர்களும் பாடிய பேசிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நான் அம்மாவோடு போயிருக்கிறேன். என் 16-20 வயது வரையில் இதுபோல் நாற்காலிகள் அல்ல. அந்த காலத்தில் இதுபோல் தலைக்கு மேலே விசிறி எல்லாம் இருக்காது. இவ்வளவு சௌரியமெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆமாம், சுடுகிற தார் ரோட்டில் தரையில் அமர்ந்துதான் கேட்போம். நான் இன்னும் வெட்கமில்லாமல் சொல்கிறேன், 8 மணி நேரம் தார் ரோட்டில் அமர்ந்து ஒரு சிந்தனை பட்டிமண்டபத்தை கேட்டுவிட்டு போனால் மறுநாள் காலையில் சிறுநீர் கழிப்பதற்கு சிரமமாக இருக்கிற அளவுக்கு வெப்பம் தகிக்கிற தார் ரோட்டில் அமர்ந்து என் 20 வயது வரையில் தமிழ்நாட்டில் எல்லா அறிஞர்களும் பேசியதை தரையில் அமர்ந்து கேட்டேன். 20 வயதிற்கு பிறகு அந்த மேடையில் நானே அவர்களோடு சேர்ந்து பேச ஆரம்பித்தேன். இன்னொன்றும் நடந்தது. கே பி சுந்தரம்மாள் பாடி முடித்ததும், மதுரை மணி ஐயர் பாடி முடித்ததும், சோமு பாடி முடித்ததும், ஜெயகாந்தன் பேசி முடித்ததும், கண்ணதாசன் பேசி முடித்ததும், தீபம் பார்த்தசாரதி பேசி முடித்ததும், சம்பத் பேசி முடித்ததும் அம்மா சொல்வாள், ஓடு ஓடு. அவர்கள் கார் ஏறி போவதற்கு முன்பாக ஓடி போய் அவர் கால்களிலே விழுந்து வணங்கு. தமிழையும் மொழியையும் இசையையும் கலையையும் போற்றும் அந்த மேதைகளின் கால்களை தொட்டு வணங்கு. எங்கள் அம்மா இன்னொரு வார்த்தையும் சொல்லும், மகனே சம்பிரதாயமாக வெறுமனே குனிந்து விடாதே, சம்பிரதாயமாக வெறுமனே குனிந்து நிமிர்ந்து விடாதே, குனிந்து அவர்களது கால்களை தேடி அவர்களது கட்டை விரல்களை தொட்டு கண்களில் ஒற்றுக்கொண்டு வா மகனே என்று என்னை அனுப்பியிருக்கிறாள். பெரியோர்களே, நண்பர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், நான் தொட்டு வணங்காத கால்களே தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் அதன் பலன் என்ன தெரியுமா? அப்படி அறிவில் சிறந்த மேதைகளின் கால்களில் விழுந்து வணங்கியதால் அதற்கு பழக்கப்படுத்தப்பட்ட இந்த குழந்தை இன்றைக்கு யார் காலிலும் விழாத ஒரு கம்பீரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறக்காதீர்கள். நான் இதை வேறு எதற்காகவும் சொல்லவில்லை. குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வராமல் ஏன் வந்தீர்கள் என்று கேட்பதற்காக சொல்கிறேன். குழந்தைகளை எப்படி நீங்கள் ஆற்றுப்படுத்துவீர்கள்? பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் குழந்தையை சேர்க்கிற போது பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹெட்மாஸ்டர் சொல்லுவாங்களா இல்லையா? பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் போது சொல்லுவாங்க, இந்த நண்பர் உமாசங்கர் இருக்கிறார், இங்கே ஊர்லேயே பள்ளிக்கூடம் நடத்துகிறார், நான் பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்கிறேன். நம்ம கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்க்கும் போது சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், நாங்கள் வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி பிள்ளையை பார்த்துக்கங்க. அப்படி கேட்பதற்கு நமக்கு உரிமை உண்டா? உண்டு. அப்படி சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டா? உண்டு. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பள்ளிக்கூடத்தில் வீடு போல பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்கு உரிமை உண்டு, அப்படி சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டு. ஆனால் பள்ளிக்கூடம் வீடு போல இருந்தால் மட்டும் குழந்தை சிறப்புற மாட்டான்,
வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டும். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.